என் பேர் தீபாராணி. நான் 23rd பேட்ச். ஏன் அப்படின்னா, இப்ப ALP ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொரு வரமா தான் நான் பாக்குறேன். இப்போ பொதுடைமை ஐயா, மூர்த்தி ஐயா வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷங்கள் வந்து யாராவது பாடுபட்டு அவருக்கு கிடைச்சதை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி வந்து கிராப் பண்ணிக்கிறோமோ, எப்படி வந்து கவனமா அதை நம்ம கையாள்றோமோ, அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப ஐயாவோட இவ்வளவு வருஷ உழைப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு அடிப்படை வகுப்பு 15 நாள்ல உங்களுக்கு ஜோதிடம் கத்துக்க முடியுமா? எல்லாருமே இந்த இப்படிதான் கேட்பாங்க. 15 நாள்ல கத்துக்க முடியுமா? 15 நாள்ல உன்னால சொல்ல முடிஞ்சுமா? அப்படிதான் கேட்டாங்க. நாங்களும் சரி, எனக்கு ஒரு கான்பிடென்ஸோட தான் நாங்க இங்க சேர்ந்தோம். எப்படி சேர்ந்தோம் அப்படின்னா, நாங்க வீடியோஸ் பார்ப்போம், யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் என் கணவர் தான் வந்து ALP முறை அப்படின்னு இருக்கு, அதாவது அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற முறை இருக்கு. அப்ப லக்னம் இது மாறிக்கொண்டே இருக்கு, நீங்க இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை முறை நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்ப என்னால ஜாப்னால என்னால படிக்க முடியாது, நீ வேணா படி அப்படின்னாரு. எனக்கு ஏற்கனவே ஆர்வம் உண்டு, இந்த மாதிரி படிக்கிறதுல ஜோதிடம் படிக்கிறதுல ஆர்வம் உண்டு அப்படிங்கிறதுனால நீ படி அப்படின்னாரு. சரி, அப்படி சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னாடியும் யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். அது பார்க்கும்போது இன்னும் படிக்கணும், இங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இதான் என்ன சொல்றாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற ஆர்வம் எங்களுக்கு அதிகமா வந்துச்சு. அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சார் வந்து அழகா சொல்லுவாரு, இப்படிதான் அந்த ஒவ்வொரு லைன்ல தான் சொல்லி முடிச்சுருவாரு. இந்த ப்ரெடிக்ஷன் தான்யா கரெக்டா, அவ்வளவுதான் ஏன் வரும் அப்படிம்பாரு. அவர் பேசும் போதே அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் இந்த குருமார்கள் எல்லா டீச்சர்ஸும் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. நீங்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அது 5 நிமிஷம் வீடியோ, 20 நிமிஷம் வீடியோ, கலந்தாய்வு, அதெல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டே இருப்போம். புரியுதோ புள்ளியோ, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி இது பண்றாங்க பாக்கலாம் அப்படின்னு பார்த்ததுதான் சார். பார்க்கும்போது அப்படி அவ்வளவு துல்லியமா இருப்பாங்க, உடனுக்குடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வருவாங்க. இன்ஸ்பிரேஷன் தான் சாந்தி மேம், அவ்வளவு அழகா எப்படி இதுக்கடுத்து இது 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 அப்படின்னு கரெக்டா சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ சம்பத் சார், ALP சம்பத் சார் நான் பார்த்திருக்கேன், இந்த இதுல வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். அவர் வந்து லைவ்ல வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லுவாரு. ப்ரிடிக்ஷன் சொல்லும் போது சாஃப்ட்வேரை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, கணக்கு இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுவும் பார்க்க, சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவாரு பலன்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கான பரிகாரமும் சொல்லிடுவாரு. இப்ப பரிகாரங்கிறதும் ஒன்றும் அதிகம் எல்லாம் கிடையாது, சும்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயிலில் போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர ரொம்ப பெரிய பரிகாரமே யாரும் இழுத்து விட மாட்டாங்க. அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. அதை பார்த்துதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்மளும் படிக்கணும் ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. நான் கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். அப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு நடுவுல வந்து கொஞ்சம் சரி நம்ம படிக்க முடியுமா என்ன ஏது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நான் வந்து அப்பயே நினைச்சிட்டேன், சரி ஐயா என்ன சொல்றாங்களோ, இப்போ டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டாலே போதும், அவங்கள கையை பிடிச்சிட்டாலே போதும், அவங்களே வழி நடத்திட்டு கொண்டு போயிருவாங்க. சார் சொல்லுவாரு, கத்துக்கலாம் ஐயா, 15 நாளுக்குள்ள நானே உன் பலன் சொல்ற வச்சிருவேன் அப்படிம்பாரு. அது உண்மையாயிடுச்சு, 15 நாளுக்குள்ள நம்ம பலன் சொல்லிடலாம், எந்த இதுவுமே இல்லை. அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் எளிமையா, ரொம்ப எளிமையா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட மாமனார் கேட்பாரு, அவரும் ஜாதகம் பார்த்தவர் தான், நிறைய அது பார்த்தவர் தான், என்ன அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு 15 நாள்ல முடிஞ்சிருச்சா, 15 நாள்ல உங்களுக்கு வந்து கத்துக்க முடிஞ்சிருச்சா அப்படின்னு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரத்தின சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு எல்லாமே போட்டு குழப்ப தேவையில்லை, நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ALP வந்து என்னோட வாழ்க்கை முறையில வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கு, எல்லாமே இப்போ நான் வந்து பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன், எல்லா விதத்துலேயும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, என்னோட ALP வந்து முன்னாடியே எனக்கு கிடைச்சிருந்தா என்னோட வாழ்க்கையில சில சம்பவங்கள்லாம் மாற்றிருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது முன்னாடியே கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே மாற்றிருக்கலாமே அப்படின்னு. இப்போ திருமணம் அப்படி எடுத்தோம்னா, இப்போ அதில் ரூல்ஸ் இருக்கு, இப்போ 6-8 வரும்போது திருமணம் பண்ணக்கூடாது. ALP நட்சத்திர அதிபதி அந்த மாதிரி நட்சத்திர அதிபதி அண்ட் லக்னாதிபதி 6-8 வரும்போது திருமணம் பண்ணக்கூடாது, அது செட் ஆகாதுன்னு. ஆனால் அப்போதான் எனக்கு திருமணமே நடந்திருக்கு. இதை வந்து பழமையான ஜோதிட முறையில் யாராலையும் சரியாக கணிச்சு சொல்ல முடியல, அவங்க எல்லாமே நல்லாதான் இருக்குது, எல்லாமே நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட குழந்தை
பிறப்புலையும் அது வந்து பிரதிபலிச்சிச்சு. குழந்தை பிரதிபலிப்பையும் அது வந்து எனக்கு வந்து காட்டுச்சு. என்னன்னா எனக்கு வந்து என்னோட முதல் குழந்தை 9 மாசத்துல வந்து கருவிலேயே, அதாவது 9 மாசத்துலயே என்னோட குழந்தை வந்து தவறிடுச்சு பறக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த ஏஎல்பி இருந்துதான் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு சின்ன விஷயம், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தர் கைடு பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நான். அது என்னன்னா அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துரும் இல்லையா. அந்த மாதிரி டைம்ல யாராவது இருந்திருந்தா எனக்கு கரெக்டா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இப்ப நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லும் போது, இந்த டைம்ல இப்படி பண்ணாதீங்க, இந்த டைம் கரெக்டா இருக்கு, இந்த டைம்ல திருமணம் பண்ணுங்க, இந்த டைம்ல இந்த நல்ல செயல்களை செய்யுங்க, இந்த மாதிரி கரெக்டா சொல்ல முடியுது. ஆமாங்கய்யா. அப்புறம் இப்போ நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்லியிருக்கேன், அப்புறம் என்னோட கசின்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஜாதகமும் சொல்லியிருக்கேன். அவங்களும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வர கேள்வி எல்லாம் எப்படின்னா எதிர்காலத்துலதான் வரும். ஆமா, இப்போ அந்த நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன், இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டேட்ல அந்த டைம்ல நடக்குதா என்ன அப்படின்னு. ஆமாங்க, அதுதான். இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நோட்ஸ் வந்து தேவையா அப்படின்னு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தேவையில்லை அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எழுதும் போது எழுதி உணர்வு பூர்வமா நம்ம என்ன எழுதுறோமோ அதுவே நமக்கு போதும். இப்போ நீங்க வந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, அது நம்ம கையால எழுதுறோம், ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், ஹோம்ஒர்க் செய்கிறோம், அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதா தான் இருக்கு. அதே ரெஃபரன்ஸ் அதே நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாலே நிறைய விஷயம் வருது. இப்போ நோட்ஸ் கொடுத்தாலோ ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தாலோ நம்ம என்ன ஆயிரும், மந்தமாயிரும், நம்ம எழுத மாட்டோம், சரியா கவனிக்க மாட்டோம், அடுத்து பாத்துக்கலாம் அடுத்து பாத்துக்கலாம்னு ஒரு நினப்பு வந்துடும். அந்த நினப்பு இருக்க கூடாது. இப்ப நம்மனா நம்ம கையாலேயே எழுதணும், நம்மளே திருப்பி பாத்துக்கலாம் என்ன என்ன அப்படின்னு. ஆமாங்கய்யா, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையை வந்து பிஃபோர் ஏஎல்பி அண்ட் ஆப்டர் ஏஎல்பின்னே பிரிச்சிடலாம், அந்த அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. பிஃபோர் ஏஎல்பி வந்து நான் லோ எஸ்டீமா இருந்தேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தால் இப்போ ரொம்ப வந்து எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தான், எல்லாமே நடக்கும், எல்லாம் நல்ல விதமாக நடக்கும், எல்லாம் மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்குங்க. இப்போ அடுத்த கிளாஸ்லையும் ஹையர் கிளாஸ்லையும் நான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆமாங்கய்யா, ரொம்ப நன்றி. எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், என் கணவருக்கும், எங்கள் மூதாதையருக்கும், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. சாரை வந்து ஏபி கிளாஸ்ல தான் பாக்குறோம். அப்ப சாரு வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவனிப்பாரு என்ன பண்றாங்க அப்படின்னு. ஒருத்தவங்க லேசா வந்து கவனிக்கல அப்படின்னாலும் அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லுவாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு, என்ன பண்றீங்கயா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை சொல்லுங்க அப்படின்பாரு. அப்ப வந்து சரியா அவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கன்னா என்னையா பண்றீங்க நல்லா கவனிங்கயா அப்படின்பாரு. ஒவ்வொரு அசைவும் நம்ம, அதாவது இவங்க வந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க எப்படியோ படிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும், ஒவ்வொருங்களும் இது வந்து ரீச் ஆகி அவங்க கரெக்டா சொல்லணும், அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப புரிதலா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யறாரு. அதுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான். ஐயாவோட உழைப்பு அதான் சொல்லணும். இவ்வளவு காலம் இந்த சாஃப்ட்வேர், இவ்வளவு காலம் அவர் வந்து படிச்சதை வந்து சாஃப்ட்வேரா உருவாக்கிட்டாரு. சாஃப்ட்வேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நானும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், அதுல கோடிங் எவ்வளவு வரும் என்ன வரும் இது ஈஸியான விஷயமே கிடையாது. அவ்வளவு அழகா அந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டா தெரிஞ்சா போதும், டைம் கரெக்டா இருந்தா போதும், டைம் இது போட்டா போதும், நம்ம எந்த ஊர் பிறந்திருக்கோமோ அது போட்டா போதும், ஃபுல்லாவே அந்த டீட்டெயில்ஸ் வந்துருது, எல்லாமே வந்துருது. ஒன்னு கூட கஷ்டப்படவே தேவையில்லை, அந்த அளவுக்கு அருமையா கொடுத்துருக்காங்க. அது வரப்பிரசாதம் தானே சொல்லணும். சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு துல்லியமா அதுல இருக்கு. அது இருக்கிறனாலதான் நம்மளால வந்து ஈஸியா பண்ண முடியுது. அது இருக்கு, அதனால நம்மளுக்கு சொல்லி கொடுக்காம இல்லை, அதுல எப்படி கணக்கீடு முறைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் அந்த கணக்கீடு பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக அவங்க வந்து சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாஃப்ட்வேர்ல போட்டோம்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல, 5 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷத்துல அது ஜாதகம் வந்துடும். அதுல நம்ம பலன் வந்து ஈஸியா சொல்லிடலாம்.
அதாவது கணக்கீடு போடலாம், அது ஒரு முறை இருக்கு. இன்னொன்னு, கணக்கீடு தப்பு இல்லாம வரணும், கரெக்டா அக்யூரேட்டா வரணும், அது ஒரு முக்கியமானது. நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிட்டு அதோட பலன் தப்பா போயிடுச்சு அப்படின்னா அது கஷ்டமாயிடும். சொல்றவங்களுக்கும் அக்யூரேட்டா சொல்லணும். இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும், இதுல அதிகமா வரும். அப்ப அந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பலன் பார்க்க ஆரம்பி, இப்போ ஜோதிடம் இப்போ ஹரஸ்கோப் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இல்ல மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துல அந்த ஆப்ல போட்டு நம்ம பார்த்துடலாம். இதே நம்ம வந்து கணக்கீடு முறையெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளாவே போட்டு பாக்குறோம், இந்த சார்ட்டாவே நம்ம கிரியேட் பண்ணி எழுதணும்னா அது போயிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு மேல 2 நாளைக்கு மேல ஆயிடும். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் ஈஸியா வராது, டக்கு டக்குன்னு வராது. இன்னும் இவ்வளவு கணக்கு பண்ணுமா அப்படின்னா இது வேணாம் அப்படின்ட்டுருவாங்க, நான் இது பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஈஸியான வே இது சார் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது. அதாவது கணக்கீடு போடலாம், அது ஒரு முறை இருக்கு. இன்னொன்னு, கணக்கீடு தப்பு இல்லாம வரணும், கரெக்டா அக்யூரேட்டா வரணும், அது ஒரு முக்கியமானது. நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிட்டு அதோட பலன் தப்பா போயிடுச்சு அப்படின்னா அது கஷ்டமாயிடும். சொல்றவங்களுக்கும் அக்யூரேட்டா சொல்லணும். இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும், இதுல அதிகமா வரும். அப்ப அந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பலன் பார்க்க ஆரம்பி, இப்போ ஜோதிடம் இப்போ ஹரஸ்கோப் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இல்ல மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துல அந்த ஆப்ல போட்டு நம்ம பார்த்துடலாம். இதே நம்ம வந்து கணக்கீடு முறையெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளாவே போட்டு பாக்குறோம், இந்த சார்ட்டாவே நம்ம கிரியேட் பண்ணி எழுதணும்னா அது போயிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு மேல 2 நாளைக்கு மேல ஆயிடும். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் ஈஸியா வராது, டக்கு டக்குன்னு வராது. இன்னும் இவ்வளவு கணக்கு பண்ணுமா அப்படின்னா இது வேணாம் அப்படின்ட்டுருவாங்க, நான் இது பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஈஸியான வே இது சார் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது. பலன் பார்த்துருக்கேங்கய்யா, பார்த்து சொல்லியிருக்கேன், அவங்க க்வெஸ்சனும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டும் நாங்கள் குறிச்சு வச்சிருக்கோம், அதுல தான் பார்க்கணும். நான் எனக்கு வர்ற கேள்விகள்லாம் அப்படிதான் எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்துல ஆன்சர்ஸ் வர மாதிரிதான் இருக்கு. இப்போ ஒரு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சொன்னேன், ஒரு 10 வருஷத்துல இப்ப லக்னம் அப்படின்னா 10 வருஷம் தானே நம்ம பார்ப்போம். அதுல வந்து அவளுக்கு சொல்லியிருந்தேன், அவ கரெக்டா சொன்ன, ஆமா எனக்கு இதெல்லாம் நடந்திருந்துச்சு, நான் வீடு வாங்குறதுல எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எங்க அப்பாவுக்கும் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நீ சொன்னதெல்லாம் எனக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆமாங்கய்யா, துல்லியமா நம்ம பார்க்க முடியும். என்னோட ஜாதகத்தையே நான் ஆய்வு பண்ணும்போது அது எனக்கு தெரிஞ்சதுயா.